வெல்கம் டு நேசி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு ரோஸ் மில்க் ராஜா வந்திருக்கேன். இவங்களோட மெயின் கண்டென்ட்டே என்ன அப்படின்னா, ரோஸ் மில்க் ராஜாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், பண்ணையிலேருந்து பால் வாங்குறாங்க, மில்க், அதாவது பேக்கெட் மில்க் வாங்குறோம். அதுவும் இல்லாமல் ஐஸ் க்யூப் போடும்போது நான் பார்த்தேன், ஐஸ் க்யூபாக போடல, மில்க் க்யூபாக போடுறாங்க. அதாவது மில்கை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரோஸ் மில்க்லேருந்து போவோம். ரோஸ் மில்க்லாம் குடிச்சு ரொம்ப காலம் ஆகுது, 2.5 மாசத்துக்கு மேல ஆகுது. சூப்பரா இருக்கு. மில்க் ஃபிளேவர் ரொம்ப டாமினண்டா இல்ல, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஐஸ்கிரீம் வித் ரோஸ் மில்க், சீசி மில்கா, சீசி ரோஸ் மில்க். இது எப்படி இருக்கு பாப்போம். இதே ரோஸ் மில்க்ல மேலே ஒரு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுவேன், அவ்வளோதானே. ஆனால் இதை நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் இருக்கிறனால இந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகி அதோட ஆட் ஆயிருக்குல்ல, அதனால இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவுமே கிளாஸாக இருந்தது. ஆனால் ரோஸ் மில்க்னாலே நம்ம கொஞ்சம் தண்ணியாக குடிப்போம், இங்கே கொஞ்சம் திக்காக தராங்க, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஜென்ரலாக வந்து கொஞ்சம் சில கடையிலலாம் வந்து இந்த மில்க் ஃப்ளேவரும் சேர்ந்து வரும்ல, அந்த மாதிரி இல்லை. ரோஸ் மில்க் எசன்ஸ் நிறையா இருக்கு, ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இங்கே டேக்அவே மட்டும்தான் இருக்குது, டைனிங் இல்லை. நான் வந்து கொஞ்சம் இங்கேயே சாப்பிட்டு அப்படியே ரிவ்யூ கொடுத்துடலாம், லைஃப்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டு பண்ணுறேன். யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க, டைனிங்க்கு வராதிங்க, வாங்கிட்டு போயிடுங்க. இது வந்து திக்கான க்ரீமி மேங்கோ, இவங்களோட ஸ்பெஷல். இந்த ரோஸ் மில்க் வந்து இந்த ரோஸ் மில்க் ராஜா வந்து செம்பாக்கத்தில், செம்பாக்கம் இங்கே வந்து வேறு 8 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் இருந்ததுன்னா போய் கண்டிப்பாக டேக்கவே ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இந்த மேங்கோ க்ரீம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்கிறது, மேங்கோ ஜூஸ்லாம் நம்ம வீட்டில் போனோம்னா கொஞ்சம் க்ரீமியாக அப்படியே மேங்கோவை கட் பண்ணி போட்டு அடிச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அதுவும் இனிப்பான மாம்பழம் நிறையா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து இவங்ககிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னாங்கன்னா, பொமக்ரானட் இருக்குனாங்க. எனக்கு கொஞ்சம் பொமக்ரானட் பிடிக்காது, அதனால நான் சாப்பிட்ல. அதுக்கப்புறம் சப்போட்டா இருக்குது, ஹேசல்நட் இருக்குது, வெனிலா இருக்குது.
நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஹைலி ரெக்கமெண்டட் டேட்ஸ் மில்க் ஷேக் தான். டேட்ஸில் கூட மில்க் ஷேக் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. கஸ்டமர் வந்திருக்காங்க. நான் நம்ம தான் செலக்டாக இருக்கோம். ஒரே ஒண்ணு மட்டும் அது பேர் என்ன ராஸ்பெரி பியூரின்னு நினைக்கிறேன். அது மட்டும் 80 ருபீஸ். எல்லாமே 30-60 தான் இருக்கு. அண்ட் இந்த வெயில்ல ஒரு ஹெல்தியான அதுவும் நல்ல ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ரோஸ் மில்க் ராஜாவை ட்ரை பண்ணலாம். ரோஸ் மில்க் ராஜாவில் வந்து எல்லாமே ரொம்ப டேஸ்டாக இருந்தது. மாம்பழத்தை வாயில் வச்சுமோது அப்படியே கரைச்சி உள்ள போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. மறக்காம என்ன பண்ணுங்க, எப்படினா ரோஸ் மில்க் ராஜா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இனிமேல் ட்ரை பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா அப்படின்னு. இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் கிளாஸ் முடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்டியாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்டி இருக்கு.